ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை கைவிட பரிசீலிப்பதாக தமிழக அரசு உறுதியளித்துள்ளதால் பாமக நடத்தவிருந்த போராட்டம் ரத்து. ஜி கே மணி. துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி வீட்டின் மீது குண்டு வீச முயற்சி. பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது. 5 முறை NBA சாம்பியன்ஷிப் வென்ற கூடைப்பந்தாட்ட வீரர் கோ பிரெயின் ஹெலிகாப்டர் விபத்தில் பலி. கொரோனா வைரஸ் நோய் தொடர்பான உதவிகளுக்கு 011-23-97-80-46 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் அறிகுறி இல்லை. அமைச்சர் விஜயபாஸ்கர். ஏர் இந்தியாவின் 100% பங்குகளை விற்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டது மத்திய அரசு. ஏர் இந்தியா விற்பனை ஒப்பந்தம் தேச விரோதமானது. இதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடுவோம். சுப்பிரமணியன் சுவாமி. திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் சிறார் ஆபாச படங்களை விநியோகம் செய்ததாக காதர் பாஷா ஷேக் அப்துல்லா கைது. தனிப்படை போலீசார் நடவடிக்கை. நடிகர் ரஜினிகாந்த் பயணம் செய்த விமானத்தில் திடீர் கோளாறு. அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு. ₹10 சாதம், பருப்பு, காய்கறி மற்றும் 2 சப்பாத்திகள். வாக்குறுதியை நிறைவேற்றிய உத்தவ் தாக்கரே. மும்பை நகரம் 24 மணி நேரமும் மால்கள், திரையரங்குகள், உணவகங்கள், வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் திறந்திருக்கலாம். மகாராஷ்டிரா அரசு. நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கு. குற்றவாளி பவனின் தந்தை தாக்கல் செய்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி நீதிமன்றம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com